திருப்பூர் தொழில்துறையினரின் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலக திறப்பு விழாவில் பேசிய அவர், ஐரோப்பிய நாடுகளும் பொருளாதார ரீதியாக திணறுவதால் திருப்பூர் தொழில்துறையினர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் பக்கம் நகர வேண்டிய தருணம் இது என்று கூறினார். டெக்ஸ்டெக், மெடிடெக், ஸ்போர்ட்ஸ்டெக், ஆக்ரோடெக் ஆகியவற்றில் சிறந்த எதிர்காலம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்துறையின் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவித்த அவர், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான புதிய ஆலோசனைகளை தொழில்துறை முழு மனதோடு வரவேற்கிறது என்றார். ஆனால் இப்போ யூரோப்புமே ஒரு லைட்டாக தகுதத்தம் போடுறாங்க. அங்கே ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லை. இப்போது உடனே வளருமா வருமான்றதும் தெரியல. ஸோ வேர் டு வி லுக், லெட்ஸ் லுக் இன்வர்ட். நாம் நமது நாட்டின் வளர்ச்சி, அது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் கிட்டத்தட்ட 220 பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி பை 2030. அந்த வளர்ச்சியில் நாம் நம்ம இந்தியாவில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஏறத்தாழ 40 பில்லியன் டாலர் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அதில் இப்போ நான் ஒரு 12 டெக்ஸ்டைல் டெக்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சில டெக்ஸ் மட்டும் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நாம் கொஞ்சம் கோர் காம்படென்சியை வளர்த்துக்கலாம் அப்படின்றது எனது கோரிக்கை. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா, பின்னலாடைத்துறை தொடர்பாக திருப்பூர் தொழில்துறையினர் முன்வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் ஒன்றிய அரசை சார்ந்தவை என்றும், இந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற முதலமைச்சர் ஏற்கனவே ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திருப்பூர் பின்னலாடைத்துறைக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.